சந்தாமாமா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் குடை புதிதாகவே இருப்பதேன் என்ற கதையை கேட்போம். கோடை வெயில் சுட்டெரித்தது. ராமுவுக்கு அவசர வேலையாக கடைக்கு செல்ல வேண்டியிருந்ததால் கையில் குடையுடன் கிளம்பினான். அதே சமயம் பக்கத்து வீட்டு பாலுவும் தன் கையில் குடையுடன் வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தான். இருவரும் சந்தித்து ஒன்றாக உரையாடி கொண்டே சென்றன. அப்போது ராமுவின் குடையை உன்னிப்பாக கவனித்த பாலு, ராமு, 2 ஆண்டுகளுக்கு முன் நாம் இருவரும் சேர்ந்து ஒரே நாளில்தான் கடையிலிருந்து புதிதாக குடைகள் வாங்கினோம். என்னுடையது மிக பழசாக நெய்ந்து போய்விட்டது. உன்னுடையது மட்டும் நேற்று வாங்கியது போல் புதிதாக இருக்கிறதே, எப்படி என்று கேட்டான். அதுவா, நான் அடிக்கடி குடையை ரிப்பேர் செய்து வைத்து கொள்வதால் பார்க்க அப்படி தெரிகிறது என்றான் ராமு. அது எப்படி ராமு? நானும் தான் எனது குடையை அடிக்கடி ரிப்பேர் செய்கிறேன். என்னதான் நன்றாக ரிப்பேர் செய்தாலும் பழைய குடை பழைய குடைதானே. உன்னுடையது புத்தம் புதிதாக இருக்கிறதே என்றான் பாலு. அது எப்படி என்று எனக்கு புரியவில்லை பாலு. 2 வாரங்களுக்கு முன் விறகு கடைக்கு சென்றிருந்தேன். அங்கு நமது லக்ஷ்மணனும் வந்திருந்தான். இருவரும் எங்கள் குடைகளை மேஜை மீது வைத்துவிட்டு விறகு வாங்கினோம். விறகு வாங்கி கொண்டு குடைகளை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினோம். அன்று விறகு கடையிலிருந்து வந்ததிலிருந்து என் குடை ஏதோ புதிதாக தெரிகிறது என்றான் ராமு. சரிதான், இதுதான் ராமுவுடைய குடை புதிதாக இருப்பதன் காரணமா என்று தனக்குள்ளே பாலு சிரித்து கொண்டான். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.